ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் நித்யா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகர அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் ஒரு கான்செப்ட் பற்றி தான் காய்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த நகர அப்படின்னா வந்து ஆக்சுவலி ரெண்டு ஆக்ஷன்ஸை வந்து ஒரே டைமில் செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ எடுத்துக்கணும்னா, இப்போ சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு ஆக்ஷன். சாப்பிட்றது ஒரு ஆக்ஷன், டிவி பார்க்குறது ஒரு ஆக்ஷன். அட் த சேம் டைமில் நம்ம செய்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நகர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமர் பாட்டை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி எழுதணும், ஸோ நிறைய தாத்தா பாஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இந்த நகரவை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நகரனால நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு ஆக்ஷன்ஸை வந்து ஒரே டைமில் செய்கிறது தான் வந்து நகரா கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து செகண்ட்ரியாக வர ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடணும் காய்ஸ். அதுக்கப்புறம் அதோட நகரா வந்து ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் ஆக்ஷன், மெயின் ஆக்ஷன் நம்ம அங்கே என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்ட்ரி ஆக்ஷன் எழுதிட்டு, அதோட நகரா எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் ஆக்ஷன் எழுதணும். ஸோ இதை எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ வாங்க ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஈட் டின்னர் வைல் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்படியே சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து டிவி பாருப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிவி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஈட் டின்னர் அப்படின்றது வந்து மெயின் ஆக்ஷன் உங்களுக்கு. செகண்ட்ரி ஆக்ஷன் உங்களுக்கு என்னென்னா, வாட்சிங் டிவி, அதான் செகண்ட் வருது இல்லையா, அந்த ஆக்ஷன் தான். ஸோ அது வந்து செகண்ட்ரி ஆக்ஷன். மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து மெயின் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த என்ன ஃபர்ஸ்ட் ரூல்னா, நீங்கள் எது மெயின் ஆக்ஷன் செகண்ட்ரி ஆக்ஷன் தெளிவாக இருக்கணும் அதில், ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரூல் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம வந்து எது மெயின் ஆக்ஷன், ஸோ எது செகண்ட்ரி ஆக்ஷன் சொல்லிட்டு வந்து செக்ரிகேட் பண்ணணும், அது வந்து நம்ம பண்ணியாச்சு. ஈட் டின்னர் அப்படின்றது தான் வந்து மெயின் ஆக்ஷன். செகண்டாக வர ஆக்ஷன் வந்து வாட்சிங் டிவி, ஸோ வந்து அதுதான் வந்து செகண்ட்ரி ஆக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஈட் டின்னர் அப்படின்றது வந்து நம்ம ஜாப்பனீஸில் இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். டின்னர் அப்படின்றது வந்து பன் கோஹான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்தம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சொல்லுவாங்க. அசோஹோஹான், இருஹோஹான், பன் கோஹான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? கோஹான் அப்படின்றது வந்து ரைஸ், சஃபிக்ஸ் ஃபார் ரைஸ், ஓகேங்களா? அண்ட் பன் கோஹான் ஓ ஈட்ன்றது தபேமாஸ் இல்லையா? ஸோ பன் ஓஹான் ஓ தபேமாஸ். அந்த ஆப்ஜெக்ட் ஓ ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கிளியராக வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் வாட்சிங் டிவி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரேபியோ மிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாட்சிங்னா மிமாஸ் ஓகேங்களா? ஸோ டிவி அப்படின்னா தெரேபியோ மிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த நகர நடுவில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த ரூல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈ டின்னர்ன்றது வந்து மெயின் ஆக்ஷன் ஆகிடுச்சு, வாட்சிங் டிவின்றது செகண்ட்ரி ஆக்ஷன். ஸோ ஈ டின்னருக்கு வந்து பன் ஹோஹானோ தபேமாஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் வாட்சிங் டிவிக்கு தெரேபியோ மிமாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நமக்கு நகராவோட கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு செகண்ட்ரி ஆக்ஷனை பிளேஸ் பண்ணணும், நடுவில் நகரா வரணும், அண்ட் தேர்டில் தான் வந்து மெயின் ஆக்ஷன் வந்து வரணும், அதாவது கடைசியில் வரணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்ரி ஆக்ஷன்னா, அப்போ செகண்ட்ரி ஆக்ஷன் இங்கே எது அப்படின்னா வாட்சிங் டிவி, அதாவது தெரேபியோ மிமாஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நகரா வந்து பிளேஸ் பண்ணணும். பட் நம்ம தெரேபியோ மிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நகரா அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுங்க. மிமாஸை வந்து மாஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மினகரா அப்படின்னு சொல்லிட்டு போடணும், அதாவது கேன்சல் த மாஸ் அண்ட் ஆட் நகரா, ஓகேங்களா? அப்போ தெரேபியோ மிமாஸ்க்கு பதிலாக மாஸை கேன்சல் பண்ணிவிட்டு நகரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், மினகரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பன் குஹானு தபே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கைஸ், ஈட் டின்னர் வைல் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே எக்ஸாம்பிள் தான், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரூலெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ வந்து நம்ம கடை இப்போ என்ன பண்ணணும், செகண்ட்ரி ஆக்ஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ செகண்ட்ரி ஆக்ஷன் வாட்சிங் டிவி, அப்போ தெரேபியோ மிமாஸ்னு முதல்ல மாஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நகராவை வந்து ஆட் பண்ணணும். தெரேபியோ மினகரா பன் குஹானோ தபேமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் நகராவோட கான்செப்டம், நான் டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கைஸ், செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மிஸ்டர் தனகா ஆஸ் லஞ்ச் வெல் ரீடிங் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தனகா வந்து புக்ஸ் வந்து படிக்கும்போதே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதில் வந்து செகண்ட்ரி ஆக்ஷன் எது அப்படின்னா ரீடிங் புக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் செகண்டாக வர ஆக்ஷன். மெயின் ஆக்ஷன் என்ன வந்து அவங்க லஞ்சு வந்து சாப்பிட்றது, ஓகேங்களா? இதில் சப்ஜெக்ட் தனக்கா. ஸோ மிஸ்டர் வரதால வந்து அவங்களுக்கு வந்து சன் வந்து நம்ம ஜாப்பனீஸ்ல எப்பயுமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ தனக்கா சன் வா பார்ட்டிக்கல் வந்து பிளேஸ் பண்ணிட்டு செகண்டரி ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து வரணும். ஸோ அப்போ வந்து ரீடிங் புக்ஸ் அப்படின்னா புக்ஸுக்கு வந்து ஹோன் ஓ யொமி மாஸ்ன்னு சொல்லுவாங்க ரீடிங்க்கு, ஓகேங்களா? பட் யொமி மாஸ் நம்ம எழுதக்கூடாது, மாஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு யொமி நகரா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டாங்க இல்லையா, இருகோஹான் ஓ தபே மாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட்னா அசகோஹான்னு சொல்லுவோம், லஞ்ச் அப்படின்றதால வந்து இருகோஹான் வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? இருகோஹான் ஓ தபே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
So guys, third example vandu paarenga. Mr. Raja walked around the town drinking water. Abdin solranga. Town na suthi vandu Raja vandu nadandirkaru drinking water. Abdi water vandu kudichirkaru. Okayla. Idla secondary action vandu pathinga abdina drinking water nu koduthirukanga. Okayla. Ena adha last la varudhu. So adha vandu secondary action. So idla Raja andrathu vandu substitute illaya. So the first eludhikalam. Raja's son va. Mr. varradala son vandu nam add pandrom. Raja's son va. Drinking water abdina water ku vandu meesu nu solvanga adu vandu meesu oda kanji okayla so meesu om nomimas abdina vandu drinking abdin solli solvanga but inga nama maasa cancel pannittu nagara vandu add pananum nomi nagara town ku vandu machi abdin solli solvanga walked abdina vandu sanposhimas abdin solvanga but because inga enna kuduthirukanga na walked abdin kuduthirukanga already walk pannirkar avar abindradala past vandirukradala sanposhimashita abdin solvanga okayla past forms la na vandu nadathirukken verb oda past form so adodeya link na inda video oda description la tharen check pannunga so appo vandu rajasan va means o nomi nagara machiyo sanposhimashita abdin solvanga idhe walk abindradha neenga sanposhi மாஸ் அப்படினு வந்து போட்டுக்கலாம் சோ गाइस இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து நகர கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் மூலமா வந்து ஈஸியா பார்த்து முடிச்சிட்டோம் சோ இன்ன நிறைய வர வீடியோல வந்து நிறைய கிராமர் பார்ட் வந்து பார்க்கலாம் சோ இன்னும் 2 मंथ्स பாக்கி இருக்கதால நிறைய கிராமர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம் சோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் நித்யா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா சோ பை பை